வெல்கம் சஃபேல் சர்ஃபர்ஸ் கேம் ஸ்டீல்ஸ். இன்றைக்கி நம்ம 3x1 மல்டிப்ளேயர் பற்றி நம்ம பார்க்கலாம். சஃபேல் சர்ஃபர்ஸ் கேம்ஸ் விளாடுறவங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப் லெவல்ஸாக ஒரு 30x1 மல்டிப்ளேயர் லெவல்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எவ்ரி லெவல்ஸ் கிராஸ் 1, கிராஸ் 2, கிராஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு 1 by step by step ஸ்மால் பிசினஸ் சின்ன சின்ன டாஸ்க் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஹையஸ்ட் லெவலான கிராஸ் 30 அப்படிங்கிற லெவல்ஸை வந்து நம்ம வந்து சிம்பிளாக அச்சீவ் பண்ணலாம். இந்த 30x அச்சீவ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஹை ஸ்கோர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதாவது நீங்கள் நார்மலாக வந்து ப்ளே பண்ணும் பொழுது ஒரு 100 points எடுத்தீங்கன்னா, இப்போது இந்த 30x லெவலில் இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த பாயிண்ட்ஸ் வந்து 100 × 30 = 3000 points வந்து உங்களுக்கு ஸ்கோர் ஆகிடும். அப்போது நீங்கள் வந்து 1 lakh, 10 lakh இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கோர் எடுக்கணும்னா நீங்கள் வந்து நார்மலாக ப்ளே பண்ணி எடுக்கிற ஒரு 20,000 இல்லை 30,000 அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கோர் அப் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக நீங்கள் 10 lakhs அந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோருக்கு வந்து நீங்கள் வந்து மூவ் ஆகிடலாம். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன இருக்கணும், 30x1 மல்டிப்ளேயர் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கணும். இந்த 30x1 மல்டிப்ளேயரை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்மால் மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மிஷன்ஸ் வந்து சின்ன சின்ன டாஸ்க், அதாவது நீங்கள் வந்து ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மிஷன்ஸில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் லெவல்ஸ் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். 1 daily challenge இல்லை டோர்ஸ் டு பேரியர்ஸ், ஜம்ப் ஓவர் ட்ரெயின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாஸ்க் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த ஒரு 3 tasks அப்பப்போ கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லெவல்ஸ்க்கும் ஒரு 3 tasks எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். எல்லாமே நீங்கள் வந்து அந்த டாஸ்க்கு ஏன் பண்ணி நீங்கள் பண்ணும்பொழுது அந்த மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏம் பண்ணி பண்ணும்போது இன்னும் த்ரில்லிங்காக இருக்கும். கேம்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதில் பூஸ்டப்ஸில் நீங்கள் போயாச்சுன்னா ஷாப்பில் நீங்கள் வந்து ஸ்கிப்அப் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அப்போது நீங்கள் வந்து நார்மலாக ப்ளே பண்ணும்போது காயின்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போது அந்த காயின்ஸ் கலெக்ட் பண்ணும்பொழுது ஒரு 500 points கொடுத்து 500 coins கொடுத்து ஒரு மிஷன்ஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்போது எவ்ரி 3 missionsயும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட குயிக்காக கிராஸ் 30 மல்டிப்ளேயர் லெவல்ஸ்க்கு வந்து நீங்கள் போயிடலாம். அப்போது நீங்கள் வந்து காயின்ஸ் பேசிக்காக டக் டக் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அந்த காயின்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்கிப் மிஷன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணி போயாச்சுன்னா எங்கே வந்துடுறீங்க, 30x லெவல் அப் பூஸ்ட் அப் லெவலுக்கு நீங்கள் வந்துடுறீங்க. அப்போது 30x வந்திருக்கும் பொழுது நீங்கள் ப்ளே பண்ணியாச்சுன்னா ரன் பண்ணியாச்சுன்னா ரொம்ப குயிக்காக டாப் ஸ்கோர் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெவல் நீங்கள் 30x மல்டிபிள் பாயிண்டரை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 30x நீங்கள் ப்ளே ரன் பண்ணியாச்சுன்னா அந்த ட்ராக்லேயே உங்களுக்கு 2x மல்டிப்ளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்டப் கிடைக்கும். அதை நீங்கள் பிக்கப் பண்ணிங்கன்னா 30x2 = 60 ஆகிடும். அப்போது 60ல் நீங்கள் ரன் ஆகும் பொழுது ஸ்கோர் இன்னும் மூவ் குயிக்காக ஆகும். ப்ளஸ் ஜெட் பேக்ஸ், ஸ்டார்ட்அப் பேக்கேஜ், ஹெட் ஸ்டார்ட், ஸ்கோர் பூஸ்ட் இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப ஈஸியாக கோல்டு லெவலில் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். இப்போ நம்ம கேம் விளாடுறோம், ஃப்ரெண்ட்ஸில் வந்து நம்ம கோல்டு லெவலில் இருக்கிறோம், டைமண்ட் லெவலில் இருக்கிறோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் கேம் விளாடுங்க, ஹை ஸ்கோர் எடுங்க. ஹை ஸ்கோர் எடுக்கும் பொழுது நம்மக்கிட்ட ஒரு சின்ன சின்ன தன்னம்பிக்கைகள் உருவாகுது. இது ஜஸ்ட்டு கேம் மட்டும் இல்லை,
கேம்ல நம்மளுடைய தன்னம்பிக்கை நம்மளுடைய டேலண்டையும் நம்ம இதில் ப்ரூவ் பண்ணலாம். அப்போ நம்ம வந்து நார்மலாக ப்ளே பண்ணுறோங்கிறத விட கோல்டு லெவலுக்கு அச்சீவ் பண்ணி விளாடணும் அப்படின்னா டைமண்ட் லெவலுக்கு அச்சீவ் பண்ணி விளாடணும்னா அப்பவே நம்ம ஒரு சின்ன டேலண்ட் ப்ரூவ் பண்ணுறோம். இந்த டேலண்ட் நம்மளுடைய பிஸ்னஸ்க்கும் ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு காம்படிஷன் பண்ணும்பொழுது நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம், நம்மளுடைய டேலண்ட் என்ன அப்படிங்கிறது ஒரு டொமினேட் பண்ணலாம், ஒரு ஆதிக்கம் பண்ணலாம். இவங்க கூட ஓ இப்போ 10 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோன்னா இந்த 10 ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம பெஸ்ட் அப்படிங்கிறது இந்த கேம் நம்ம பண்ணலாம். இது மூலமாக நீங்கள் பிஸ்னஸ்லையும் ஒரு சக்ஸஸ் லெவல் நம்ம இவங்களோட ஒரு பெட்டர் லெவலில் இருப்போம். ஸோ அப்போது இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ஸும் நீங்கள் வந்து இதில் இந்த கேம்ஸில் நீங்கள் வச்சுக்கிறது நல்லது தான். கேம்ஸ் விளாடுறது ரொம்ப நல்லது, நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உயர்த்துவதற்கு இதில் நீங்கள் ஸ்கோர் அப் பண்ணுங்கள். ஸ்கோர் அப் பண்ணாலே உங்களுக்கு ஒரு நல்லது, ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு முயற்சியும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த கேம்ஸில் நல்ல ஸ்கோர் அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், தெளிவாகவும் இருக்கும், என்டர்டைனாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.